ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்ன வரை உங்களால் நம்ப முடியாது குவாலிஃபயர் 2 மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா என்ன மேட்சுங்க. கேகேஆர் வந்துட்டு 16 ஓவர்லேயே வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. உங்களை அனைவருக்குமே தெரியும், மேட்ச் லைவில் பாருங்கள், இந்த மேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரீத்யூ ரிஷப் பாண்டி எல்லாருமே மைதானத்தில் அழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசி பேட் பண்ணாங்க. சிக்கர் தவான்லேருந்து குட்டி சேவாக்லேருந்து ஸ்ரேயாலேருந்து சிம்ரன்லேருந்து யாருமே படப்படன்னு அடிக்கலை காட்டில். கேகேஆர் போலர்ஸ் வந்துட்டு நம்ம சன்னி மாதிரி மூச்சு விடாமல் குத்திட்டாங்க. உடலை வந்துட்டு அப்படியே உருவி எடுத்துட்டாங்க. 135 கால் அவுட்டு குவாலிஃபைட் டூவில் இவ்வளோ ரன் அடித்தா விளங்குமா, வாய்ப்பே இல்லை ராஜா. கேகேஆர் டீமோட பலு என்னன்னு கேட்டிங்கன்னா சுனில் நரைன், வருண், ஃபர்கூசன் இந்த 3 பவுலர் தாங்க மேட்சே மாத்தி விடுறாங்க. நம்ம சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டு இது செம்ம டேஞ்சர். பட் ஒரு நல்ல டீம் தான் ஃபைனல் வந்திருக்காங்க. என்னைக்குமே வந்துட்டு எதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோவால சைன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு விக்ரம் வேதாமதி கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே ஃபைனல் மோத போறாங்க. சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேகேஆர் நம்ம தமிழன் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார் இல்லையா, வெளுத்து எடுத்துட்டாரு. அட்டி சரவடி தான் அப்படியே பட்டாசு தெரிச்சது. 3 சிக்ஸர் 5 பவுண்டரி, மின்னல் வயத்துல 50. அந்த சைடு சுபன் கில் டீசன்டா ப்ளே பண்ணி ஒரு 30 ரன் அடிக்க கிட்டத்தட்ட 15 ஓவருக்கு 123 ரன் அடிச்சிட்டாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. நம்ம தோனி குறித்து தோல்வி கேப்டன் ரிஷப் பாண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணாரு. ரிஷப் பாண்ட் சொன்ன பாயிண்டை பார்க்கும்போது இனிமே நம்ம தோனியை விமர்சனமே பண்ண மாட்டோம், பட் கேப்டனா இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் என்பதை புரிய வச்சிருக்காரு ரிஷப் பாண்ட். அவர் என்ன சொன்னார்னா தோனி இந்த மனுஷன் இவ்வளவு வருஷமா கேப்டன் பண்றாரு, அதுவும் வெற்றி கேப்டனா இருக்காரு. உண்மையிலேயே வந்துட்டு கேப்டன் ஒரு மனுஷனை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிருது, கேப்டன் பதவியே வேணாம், நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்ரேயஸ் அய்யரே கேப்டன் பண்ணட்டும்னு நம்ம ரிஷப் பாண்ட் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரஷரை தாக்கு பிடிக்கவே முடியாது, அதுவும் இப்படி ஒரு லீக்ல வந்து லூஸ் பண்ணுவது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு தோல்வி ஒரு பிளேயரோட கான்ஃபிடன்ஸே போயிடும் ஒரு கேப்டனுக்கு. இங்கதான் வந்துட்டு நம்ம தலையை குறிப்பிட்டாரு. கரண்ட் கேப்டன் ரோஹித் சர்மா வெளியே போயிட்டாங்க அண்ட் விராட் கோலி வெளியே போயிட்டாங்க. பட் கிரிக்கெட்டே பிளே பண்ணாம தோனி கண் மாதிரி கேப்டன்சி பண்ணி ஃபைனல் போயிருக்காரு. எப்படிதான் அந்த மனுஷன் வந்துட்டு இவ்வளவு சிறப்பா கேப்டன் பண்றாருன்னு தெரியல, பட் நம்மளால இனிமே இது முடியாதுப்பான்னு ரிஷப் பாண்ட் வந்துட்டு வெளிப்படையா பேசியிருக்காரு. ரிஷப் பாண்டோட பதிவை எல்லாருமே நோட் பண்ணணும். ஒரு கேப்டனா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், குறிப்பா வெற்றி கேப்டனா தொடர்வது மிகப்பெரிய கஷ்டம். அதுதான் வந்துட்டு நம்ம ரிஷப் பாண்ட் சுட்டி காமிச்சிருக்காரு. சரி நீங்க சொல்லுங்க, டிசி வந்துட்டு மெயினான மேட்ச்ல கோட்டை விட்டுறாங்க, இதற்கு காரணம் என்ன? சேம் டைம் இந்த இயரோட கேப்டன் பதவி வேணாம்னு சொல்லியிருக்காரு ரிஷப் பாண்ட். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்ரேயஸ் அய்யர் கேப்டன் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு, அல்லது மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு முக்கியமான பிளேயரை எடுக்க வாய்ப்பு இருக்கு. டிசி அணிக்கு கேப்டன் எப்படி வேணாலும் மாறலாம். ஐபிஎல் வந்துட்டு கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. கேகேஆரும் சிஎஸ்கேவும் வர்ற ஃப்ரைடே மோதுறாங்க ஃபைனல். அந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க? ஜோதிடசிரவன் அபிகானந்த் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ண போறாரு அந்த அப்டேட் வந்தவுடன் நான் பதிவு பண்றேன் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.